ஆட்டம் நடக்கிறதா சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட அக்கிரமத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் சகோதரர் பாஸ்கர் அவர்கள், ஒரு மாணவர் இயக்கத்தினுடைய தலைவர், தலித் மக்களுக்காகவும் சின்னப்பிற மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர், அவர் மீது தடா என்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உள்ளே தள்ளியிருக்கிறார்கள். அவர் கைது செய்யப்படும் போது நாட்டிலே தடா சட்டம் இல்லை. அவர் கைது செய்யப்படும் பொழுது நாட்டில் தடா சட்டம் அவன் இல்லை, காலாவதியாகிவிட்டது. காலாவதியான சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து தடா கோர்ட்டிலே கொண்டு போய் ஆஜர்படுத்தி தடாவின் கீழே அவர்கள் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறார். சட்டத்தை யார் பேண வேண்டும்? சட்டத்தின் காவலர்கள் பேண வேண்டும். இன்றைக்கு சட்டத்தை மீறுவது யார் என்று சொன்னால் சட்டத்தின் காவலர்கள் தான் முதலிலே மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சட்டத்தின் காவலர்களே சட்டத்தை மீறினார்கள் என்று சொன்னால் சாதாரண பிரஜைகள் எப்படி சட்டத்தை மதிப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டாமா? அரசியல் சாசனத்தினுடைய அந்த சட்டத்திட்டத்திற்கு மாற்றமாக இப்படி ஒரு கொடுமை இந்த நாட்டிலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நாட்டிலே எத்தனையோ குற்றங்கள் நடக்கின்றன. கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, திருட்டு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, இன்னும் எத்தனையோ ஏராளமான குற்றங்கள் நாட்டில் நடக்கின்றன. இந்த குற்றவாளிகளை எல்லாம் பிடித்து விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனத்திலே காவல்துறையினர் என்ன செய்யலாம்? குற்றவாளி என்று சந்தேகப்படுபவரை பிடிக்கலாம், விசாரிக்கலாம், அதற்குரிய தடயங்களோ சாட்சியங்களோ இருக்குமானால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். இந்த அதிகாரத்தை அரசியல் சாசனம் காவல்துறையினருக்கு வழங்கியிருக்கிறது. இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை அந்த அதிகாரம் எப்படி சொல்கிறதோ அப்படி பயன்படுத்த வேண்டுமே தவிர அவர்கள் விரும்பியவாறெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஒரு இந்தியாவினுடைய குடிமகனை விசாரிக்க வேண்டுமானால் காவல்துறையினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பு தந்திருக்கிறது. அதுவே கட்டளை என்றும் சொல்லியிருக்கிறது. அரசியல் சட்டம் திருத்தப்படும் வரை இந்த தீர்ப்பில் கூறப்பட்டபடிதான் காவல்துறையினர் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவான கட்டளை பிறப்பித்திருக்கிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்புக்கு நேர் மாற்றமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் விதமாக காவல்துறையினர் நடக்கக்கூடிய கொடுமையை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? விசாரணை என்றவைகளால் ஒருவனை பிடித்து செல்கிறார்கள். எப்படி பிடித்து செல்கிறார்கள்? விரட்டி அடித்து உதைத்து கடத்தி செல்கிறார்கள். கடத்தி செல்லப்பட்டவனை எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியாது. கடத்தி செல்லப்பட்டால் யாரிடத்தில் தகவல் தெரிவித்தார்கள் தெரியாது. ஒருவனை காவல்துறையிலே அழைத்து சென்றால் 24 மணி நேரத்திற்குள்ளாக நீதி மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையிலே ஆஜர்படுத்த வேண்டும் என்று அரசியல் சாசனம் சொல்கிறது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்கிறது. அதன்படி ஆஜர்படுத்துகிறார்களா இல்லை? பிடித்து வைத்து 5-6 நாட்கள், 10 நாட்கள், 20 நாட்கள், மாதக்கணக்கில் எல்லாம் கூட காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரால் அப்பாவி குடிமக்களை சித்திரவதை செய்கிறார்கள். குற்றவாளிகளை சட்டப்படி தண்டிப்பதற்குத்தான் அதிகாரிகளுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறேன் தவிர அவர்கள் விரும்பியவாறெல்லாம் தண்டிப்பதற்கான அதிகாரம் எவனுக்கு வழங்கப்படவில்லை, அரசியல் சாசனம் வழங்கவில்லை. அப்படி வழங்கி இருந்தால் அது சுதந்திர இந்தியா இல்லை, அது அடிமை இந்தியா, வெள்ளையர்களுடைய காட்சி தருவார் என்று பொருள். வெள்ளையர்கள் இதே போன்றுதான் எந்த விசாரணையும் இல்லாமல் ஒருவனை பிடித்து சென்று சித்திரவதை செய்வார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? விசாரணை என்ற பெயரால் பள்ளிவாசலுக்கு தொலைச் சென்றவர்களை தூக்கிச் செல்கிறார்கள். சிறைச்சாலையிலே வாழக்கூடியவர்களை யாராவது மனிதாபிமானத்தோடு பார்க்க சென்றால் அவனை பிடித்துச் செல்கிறார்கள். பிடித்துச் சென்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்கிறது, ஒருவரை பிடித்துச் செல்வதாக இருந்தால், விசாரணைக்காக அழைத்துச் செல்வதாக இருந்தால் அவரது குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். நண்பருக்கோ அல்லது அவர் யாரைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கோ தெரிவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. காவல்துறையினர் எப்படி செய்கிறார்கள்? ஓட்டில வைத்து பிடித்து சென்று விடுகிறார்கள். பிடித்து செல்லப்பட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது, தாய்க்கு தெரியாது, தந்தைக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத வகையில ஒருவனை பிடித்து சென்று விசாரிக்கிறோம் என்ற பெயரிலே தங்கள் கஸ்டடியிலே வைத்துக் கொள்கிறார்கள். அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அதில் கையெழுத்து போட சொல்கிறார்கள். அடித்து உதைத்து இவர்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவனுக்கு எதிராக எல்லாம் பார்க்கும் மூலத்தை பெறுகிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தின் 21-22 பிரிவு மிக தெளிவாக சொல்கிறது, இந்தியாவுடைய எந்த குடிமகனையும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுமாறு அவனையே வற்புறுத்தக்கூடாது. எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமாறு என்னை வற்புறுத்த முடியாது. எனக்கு எதிராக என்று கேட்டால் நான் எந்த வாக்கு மூலமும் தர விரும்பவில்லை என்று ஒரு குடிமகன் சொல்லலாம். அதற்காக எந்த அதிகாரியும் அறிக்க முடியாது. அவரிடத்தில் ஆதாரம் இருந்தால் வழக்கு தொடர வேண்டும்.
சாட்சியம் இருந்தால் அவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அடிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது, அரசியல் சாசனப்படி கிடையாது. ஏன் இந்த ஆட்டம் ஓடுகிறார்கள்? அரசியல் சாசனம் வழங்காத அளவுக்கு இந்த அக்கிரமம் ஏன் தலை விழித்து ஆடுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு அந்த சட்டம் தெரியவில்லை, மக்களுக்கு அவர்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கின்ற உரிமை தெரியவில்லை, போராட தெரியவில்லை, கேட்க நாடு இல்லை, யாரை பிடித்தாலும் எவனுமே கேட்க மாட்டான் என்று இந்த காவல்துறையினர் நினைக்கின்ற காரணத்தினால்தான் யாரை வேண்டுமானாலும் பிடித்துச் செல்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளே, நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு இந்தியாவினுடைய குடிமகனை நீங்கள் விசாரணைக்கு அழைத்துச் செல்வதாக இருந்தால் முறைப்படி அவனுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். தெரிவித்த பிறகு உங்களுடைய கேஸ் டைரியிலே பதிவு செய்ய வேண்டும், எத்தனை மணிக்கு அழைத்து வரப்பட்டான் என்று பதிவு செய்ய வேண்டும். 24 மணி நேரத்திற்குள்ளாக அவனை மாஜிஸ்ட்ரேட் முன்னால் ஆஜர்படுத்த வேண்டும். உச்ச நீதிமன்றம் இப்படி தெளிவான கட்டளை பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்வதாக இருந்தால் அவன் மீது கேஸ் பதிவு செய்து ஒரு நீதிமன்ற காவலில் வைத்து விட வேண்டும். அதற்கும் உச்ச நீதிமன்றம் தெளிவான வழிகாட்டல் தருகிறது. அடிக்கக்கூடாது, சித்திரவதை செய்யக்கூடாது, விரட்டக்கூடாது, வாக்கு மூலம் தருமாறு வற்புறுத்தக்கூடாது என்றெல்லாம் தெளிவான வழிகாட்டல் இருக்கும் பொழுது அதை மீறி நீங்கள் பொய் வாக்கு மூலம் பெற்று எத்தனை பேரை சித்திரவதை செய்திருக்கிறீர்கள்? நாங்கள் பட்டியல் வைத்திருக்கிறோம். சிபிசிஐடி இலாக்காவினர் இதுவரை 300 மேற்பட்ட அப்பாவிகளை அடித்து உதைத்து சித்திரவதை படுத்திருக்கிறார்கள். விசாரணை குற்றம் செய்தீர்கள், பெண்களை கீழ்த்தனமான முறையிலே ஏசினீர்கள், மதத்தை சொல்லி திட்டினீர்கள், எல்லாவற்றையும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களுக்கு தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த சட்டத்தின் முறை அடிப்படையில் உங்களை நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம். உங்களுடைய அக்கிரமத்திற்கு கேட்க யாரும் இல்லை என்பதற்காக, எவருமே குரல் கொடுக்க மாட்டார் என்பதற்காக இனிமேல் அப்பாவிகளை, அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், என்ன ஜாதிக்காரனாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், தமிழனாக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அரசியல் சாசனம் அவனுக்கு வழங்கி இருக்கிற உரிமையை உங்களுக்கு பறிக்க முடியாது. பறிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவனை விசாரிப்பதாக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள்ளாக அவனை நீங்கள் வெளியே அனுப்பியாக வேண்டும். அடிப்பதில் சித்திரவதை செய்வது உழைப்பது போன்ற காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டீர்களானால் நிச்சயமாக இன்னொரு சுதந்திர போராட்டம் வெடிக்கும். அது முஸ்லீம்கள் மாத்திரம் நடத்துகிற சுதந்திர போராட்டமாக இருக்காது. பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களும் திரண்டு எழுந்து நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டமாக இருக்கும் என்று இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் எச்சரிக்கை செய்து கொள்கிறேன். என்னருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நியாய உணர்வோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முஸ்லீம்களாகிய நாங்கள் எந்த நிலையிலே இந்த நாட்டில் நடத்தப்படுகிறோம் என்பதை மற்றவர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டிலே 20% இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், 100 மக்களிலே 20 முஸ்லீம்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 20 முஸ்லீம்கள் இருந்தும் கூட நீங்கள் அலுவலகத்திலே, பஸ் நிலையத்திலே கண்டக்டராக, டிரைவராக பணியாற்றக்கூடியவர்களே, உங்கள் டிப்போக்களிலே 20% கண்டக்டர்கள் இருக்கிறார்களா சொல்லுங்கள் பார்ப்போம். 100 கண்டக்டர் இருந்தால் 20 முஸ்லீம் இருக்கிறாரா? இருக்க வேண்டும். அரசாங்க புள்ளி விவர பிரகாரம் 120 பேர் இருக்க வேண்டும். 100 டிரைவர் இருந்தால் 20 டிரைவர் முஸ்லீம் இருக்கிறாரா? 100 போலீஸ்காரர்கள் இருந்தால் 20 போலீஸ் முஸ்லீம் இருக்கிறாரா? 100 மருத்துவர்களுக்கு இடம் கிடைத்தால் 20 முஸ்லீமுக்கு மருத்துவமனை, அந்த டாக்டருக்கு சீட்டு கிடைக்கிறதா? இல்லை. எல்லா துறையிலுமே எங்களுக்கு கிடைப்பதோ 2 அல்லது 3%. இந்த 50 ஆண்டுகளால் சுதந்திரம் பெற்ற 50 ஆண்டுகளாக எங்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. நாங்களும் கேட்கவில்லை, நீங்களும் தரவில்லை, எவனும் குரல் கொடுக்கவில்லை, யாரும் போராடவில்லை. இப்படி 2ஆம் தர குடிமக்களாக நாங்கள் இந்த இந்தியாவிலே, சுதந்திர இந்தியாவிலே 50 ஆண்டுகளாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிலே வேலை கிடைக்காது, அரசு பணிகளை நமக்கு இடம் கிடைக்காது என்பதற்காக மனைவி மக்களை எல்லாம் மறந்துவிட்டு அரபு நாடுகளுக்கு சென்று பாலைவனத்திலே கஷ்டப்படுகிறான். எதற்காக? முஸ்லிம் சமுதாயம் தான் அதிகம் அதிகம் வெளிநாடுகளுக்கு செல்கிறது என்று இன்றைக்கு புள்ளி விவரத்தை வைத்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதற்கு என்ன காரணம்? எங்களுக்கு இங்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இந்த நாட்டிலே நமக்கு எந்த வேலையும் கிடைக்காது என்றவுடன் அவன் என்ன செய்கிறான்? மனைவியை மறக்கிறான், மக்களை மறக்கிறான், குழந்தைகளை மறக்கிறான், பிள்ளை குட்டிகளை மறக்கிறான், ஊரை மறக்கிறான். அவன் வெளிநாடுகளில் சென்று கஷ்டப்பட்டு ஓடு போடுகிறான், ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்கிறான், அரபு நாட்டு குழந்தைகளுக்கு, அரபு நாட்டு சேர்த்துகளுடைய குழந்தைகளுக்கு மரஜலம் கழுவக்கூடிய வேலையை செய்கிறான். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நீங்கள் தள்ளுகிறீர்களே. இத்தனைக்கும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம்,
இதற்காக நாங்கள் போராட்டம் நடத்தியதில்லை, இதற்காக நாங்கள் வீதியிலே உட்கார்ந்ததில்லை, இதற்காக நாங்கள் ஊர்வலம் சென்றதில்லை. இந்த சமுதாயம் சுதந்திர இந்தியாவிலே இஸ்லாமிய சமுதாயம் இந்த 50 ஆண்டுகளாக தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறது என்று சொன்னால் இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றில் இதுதான் முதல் முறை. நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள், சுதந்திர இந்தியாவிலே எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தும் கூட நாங்கள் வீதியிலே இறந்ததில்லை, பத்திரிகளை மறியல் செய்யவில்லை, கடைபிடிப்பு நடத்தியதில்லை. வேறு உருவங்கள் நடத்தியிருப்போம், நீலாத உருவம் நடத்தியிருப்போம், இன்னத்திர உருவம் நடத்தியிருப்போம், ஒரு கொள்கைக்காக, ஒரு லட்சியத்திற்காக, ஒரு உரிமைக்காக, ஒரு கோரிக்கைக்காக ஏதாவது நடத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. இந்த அளவிற்கு 50 காலம் நாங்கள் அப்படி பெருமை காட்டோம், அளவுக்கு அதிகமான பொறுமை காட்டோம். எந்த நாட்டிலும் எந்த குடிமக்களும் பொறுமை காக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பொறுமை காத்திருக்கிறோம். அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியாவில் இந்த தமிழகத்திலே சட்டமன்றத்தில் 234 பேர் இருக்கிறார்கள். இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களிலே எங்களுக்கு எத்தனை சீட்டு இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த தமிழகத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணிக்கை பிரகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு 50 சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும். நாங்கள் 20% இருக்கிறோம், 20% சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எங்களுக்கு இருக்க வேண்டும். இருக்கிறார்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. 5 பேர் இருப்பார்கள். இந்த 5 பேர் என்பது 20% நிச்சயம் இல்லை, 2% தான். ஆக 2% தான் எங்களுக்கு சட்டமன்றத்திலே நிறைநிறுத்தம் கிடைக்கிறது, பாராளுமன்றத்திலும் இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம், பாதிக்கப்படுகிறோம். எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு 50 பேர் சட்டப்படி இருக்க வேண்டும், நியாயப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கக்கூடிய வகையிலே 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருந்தால் இந்த அக்கிரமத்தில் குரல் கொடுத்திருப்பார்களே, அது எங்களுக்கு உண்டா? 48 பேர் இருக்க வேண்டும். இருக்கிறோமா? தந்தீர்களா? என்ன செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? எவ்வளவு வஞ்சக சூழ்ச்சி என்று பாருங்கள். நியாய உணர்வு உள்ள மற்ற சமுதாய மக்களும் சிந்தித்து பாருங்கள், எங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் சூழ்ச்சி பின்னப்பட்டது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தஞ்சை மாவட்டத்திலே அத்திக்கரை என்று ஒரு ஊர், கொலக்குடி என்று ஒரு ஊர், சூத்தானலூர் என்று ஊர், இந்த ஒவ்வொரு ஊரும் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்கள். அத்திக்கரையிலிருந்து கொலக்குடிக்கு நடந்து செல்லலாம், கொலக்குடியிலிருந்து கூத்தாநல்லூருக்கு நடந்து செல்லலாம். இந்த நடந்து செல்லக்கூடிய தொலைவில் உள்ள இந்த 3 ஊரையும் 3 தொகுதியில சேர்த்திருக்கலாம். அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்திக்கடை ஒரு சட்டமன்ற தொகுதி, கொலக்குடி இன்னொரு சட்டமன்ற, ஒன்று கொடவாசல் தொகுதி, ஒன்று திருவாரூர் தொகுதி, ஒன்று நனிலன் தொகுதி. அத்திக்கடை ஒரு தொகுதி, கொலக்குடி ஒரு தொகுதி, கூத்தாநல்லூர் ஒரு தொகுதி, இந்த 3 ஊரும் சேர்ந்தா ஒரு முஸ்லீம் வந்துடுவான், வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, எந்த சக்தி இருக்கிறாலும் ஒரு முஸ்லீமுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கிறதுக்காக வேண்டி 2 கிலோமீட்டர் இருக்கிற அத்திக்கரைய ஒரு தொகுதியில சேர்க்கலாம். ஒரே மாவட்டம், நல்லா சிந்திக்கணும், ஒரே தாலுகா, ஒரே மாவட்டம், ஒரே தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த 3 ஊர்களையும் என்ன பண்ணிருக்கிறான்? பேரு பந்தல் மற்ற ஏற்பாடுல பத்தி சொல்லி வருது, எல்லாருக்கும் யாரும் போயிட வேணாம். நன்றாக சிந்தியுங்கள். அத்திக்கரை, கொலக்குடி, கூத்தாநல்லூர் என்ற இந்த 3 ஊர்களும் முஸ்லீம்கள் இருந்த ஊர். இந்த 3 ஊருக்காரன் சேர்ந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டா முஸ்லீம் வந்துருவாங்கிறதுக்காக வேண்டி எப்படி தொகுதி பிரிக்கிறான்? அத்திக்கரை ஒரு தொகுதி, கொலக்குடி ஒரு தொகுதி, கூத்தாநல்லூர் ஒரு தொகுதி. அப்ப இது சூழ்ச்சின் வழங்குடா, முஸ்லீம் வரக்கூடாதான், முஸ்லீமுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிடக்கூடாதா என்பதற்காக வேண்டி செய்கிற திட்டமிட்ட சூழ்ச்சி. ஒரு மாவட்டத்திற்குள்ள, ஒரு தாலுகாவுக்குள்ள இந்த அக்கிரமம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அதே தஞ்சை மாவட்டத்தில் நாகை காயிதே மில்லத்து மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா சங்கரமந்தல், விளியனூர், அங்கிருந்து கூட சகோதர தலைவர் வந்திருக்கிறார். அப்ப சங்கரமந்தல் ஒரு தொகுதி, எந்த தொகுதி சங்கரமந்தல்? கூப்புகார் விளியனூர், புத்தாளம் தொகுதி. விளியனூர், புத்தாளம் தொகுதி, சங்கரமந்தல், கூப்புகார் தொகுதி, 2 ஊருக்கு மத்தியில 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ள இருக்காரு, அவ்வளவுதான். அப்ப 2 ஊர் சேர்ந்தான்னு சொன்னா ஒரு முஸ்லீம் பிரதிநிதி கிடைச்சிருவானா அப்படிங்கிறதுக்காக வீரூர் வந்து 1000 தொகுதி பாருங்க. அதாவது சங்கரம் வந்தது விளியனூர், வீரூர்ல 3 தொகுதி இருக்கு, வீரூர் வந்து 1000 தொகுதியா, சங்கரம் வந்தல் கும்பகார தொகுதியா, இது புத்தாளம் தொகுதி, விளியனூர். இவங்களா சேர்ந்தாங்க ஒன்னா ஒரு முஸ்லீம் ஜெயிச்சிருவான், ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பெரியத்துவம் கடத்தி போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்ணலாம். ஆனா வெள்ளையர்களுடைய காலத்துல சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி சென்னை மாகாணம் இருந்த நேரத்துல சென்னை மாகாணத்தில் 50 முஸ்லீம்கள் சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருந்தார்கள். சென்னை மாகாணத்திலே 50 முஸ்லீம்கள் இருந்தார்கள், அவர்களுடைய சதவீதத்துக்கு ஏற்ப இருந்தார்கள்.
சமுதாயத்துக்கு போராடினார்கள், குரல் கொடுத்தார்கள். 50 பேர் சென்னை மாகாணம் என்று வெள்ளையர் காலத்தில் இருக்கும் பொழுது 50 பேர் வர முடிந்தது. அந்த அளவிற்கு வெள்ளையர்களுக்கு நேர்மை இருந்தது. நேர்மையாக அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. இவன் என்னவன்னா, சாதாரண இயற்கையான முறையில கூட ஒரு முஸ்லீம் மந்திரவாதம் சொன்னா அதை போட்டு பிரிப்பான். அதே மாதிரி என்ன செய்வான், முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து விசர்வத்தை ஒழிந்துருவான். வேறாம்பட்டு தொகுதி, வேறாம்பட்டுல முஸ்லீம்கள் பெரும்பாலுமே வாழ்றாங்க. விசர்வ தொகுதி கொடுக்கறதுல, தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கறதுல நமக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அவங்க இருக்கிற தொகுதியில கூட இவன் என்ன பண்றான், விசர்வ தொகுதியில ஆக்கிட்டா அதுல தலித்து மட்டும்தான் நிக்க முடியும், வேற யார் நிக்க முடியாது. எந்த கட்சியா இருந்தாலும் தலித்து மாத்திரம் தான் நிக்க முடியும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற தொகுதியில தெரியுமா, முஸ்லீம்களே நிறைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி. மேல பாளையங்கோட்டை இருக்கிறவங்க அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்ப ஒரு முஸ்லீம் வர்ற மாதிரி இருக்கு. அவங்க முஸ்லீம்கள் நிறைய வந்துருவாங்க இருந்தா என்ன பண்றான், அது ரிசர்வ் தொகுதியில அறிவிச்சிடறான். ரிசர்வ் தொகுதியில அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுல ஹரிஜன் மட்டும்தான், தனிக்கு மட்டும்தான் போட்டிட முடியும். வேற எந்த கட்சி நீ பாட்டினாலும் சரி, வேற ஜாதிக்காரன் நிற்க முடியாது. நீ தலித்துகளை கொடுக்குறதா இருந்தா தலித்துகள் நிறைய இருக்கிற இடத்துல கூட, வேற வேற சமுதாயம் இருக்கிற இடத்துல கூட, முஸ்லீம்கள் இருக்கிற இடத்தையா செலக்ட் பண்ணி இப்படி நம்ம கிடைக்கிற வாய்ப்பையும் வகிக்கிறாங்க. இதான் இன்னைக்கு நிலைமை. ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தொண்டி, நம்புதாள், தேவிப்பட்டினம், கீழக்கரை, எஸ்விப்பட்டினம், கோபாலப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், அம்மாபட்டினம் வந்து நீண்ட வரவேற்பத்துல வரிசையா முஸ்லீம் ஊர்கள். கீழக்கரையில இருந்து ஆரம்பிச்சு அதுராமப்பட்டினம் வரைக்கும் வந்தீங்கன்னு சொன்னா வரிசையா முஸ்லீம்கள் மாத்திரமே இருக்கு. முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஊரை எல்லாம் அஞ்சு துண்டா பிரிச்சு அஞ்சு இடத்துல சேர்த்து விட்டாங்க. கொஞ்சம் மாவட்டம் சம்பந்தமே இருக்காங்க. ஒட்டி ஒட்டி இருக்கிற ஊர்களை எல்லாம் பிரித்து ஒரு முஸ்லீம் வந்துடக்கூடாது, ரெண்டு முஸ்லீம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி சூழ்ச்சி பண்ணா 50 வருஷ காலமா பேசியிருப்போமா, இதை பத்தி எழுதியிருப்போமா, குரல் கொடுத்திருப்போமா, நீங்கள இறங்கியிருப்போமா, உண்ணாவிரதம் நடத்தியிருப்போமா? ஒண்ணுமே நாங்க செய்யல. அவ்வளவு பொறுமை. பொறுமைக்கு உலகத்திலேயே ஒரு உதாரணம் காட்டுறதா இருந்தா இங்க இந்தியாவுடைய முஸ்லீம்களை சொல்லணுங்க. இவ அளவுக்கு பாதிக்கப்பட்ட சமுதாயமும் உலகத்துல கிடையாது. இவ அளவுக்கு ஒரு வாயில்லா பூச்சியா இருக்கிற சமுதாயமும் உலகத்துல கிடையாது என்ற அளவுக்கு எங்களுடைய உரிமைகள் திட்டமிட்டு பறிக்கப்பட்டன. நாடாளுமன்றத்திலையும் இதே பேசுதான். அப்ப நாடாளுமன்றத்துல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, சட்டசபையில இல்ல, ஏனும்டே பறிக்கிறீங்க. இந்த அளவுக்கு கொடுமை நடந்ததுனாலதான் சட்டசபையில குரல் கொடுக்க கூட இவங்களுக்கு நாடி இல்லைங்கிற தைரியத்துல எங்களை இந்த பாடுபடுத்துறீங்க, இந்த சித்திரவதை பண்றீங்க. அதே மாதிரி எடுத்துக்கொண்டால் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. எந்த கட்சிக்காரனா இருந்தாங்க, ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இவங்க கேட்க நாடி இல்லாதவனவோ இவங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்பது போலத்தான் நடந்து வருகிறார்கள் என்பதற்கு ஏராளமான நிகழ்ச்சிகளை என்னால் சான்றாக சொல்ல முடியும். ஒரு சில நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். இந்த சென்னை மாநகரத்தில் சென்ற ஆண்டு மீளாது ஊர்வலத்திற்கு என்று ஒரு கூட்டம் முயற்சி பண்ணியது, இன்னொரு கூட்டம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு முயற்சி பண்ணியது. நியாயமுள்ள அரசாங்கமாக இருந்தால், நேர்மையுள்ள அதிகாரிகளாக இருந்தால், அதனால் பிரச்சனை ஏற்படும் என்று உண்மையிலே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ரெண்டையும் தடுக்க வேண்டும். உனக்கு அனுமதி இல்லை, உனக்கு அனுமதி இல்லை, என்ன ஊர்வலம் நாட்டை ரெண்டாக பார்க்கறீங்களா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாக பாக்குறீங்களான்னு சொல்லி மீளாது ஊர்வலத்தையும் அனுமதி மறுக்கணும், விநாயகர் சதுர்த்திக்கு மறுக்கணும். என்ன நடந்துச்சு இந்த வருஷம், மீளாது ஊர்வலத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு தெளிவா சொன்னாங்க. இந்த வருஷம் நான் சொல்லல, இந்த வருஷம் நாங்களா நிறுத்திட்டோம். எதுக்கு போட்டவங்க கேட்பானே, நீ எதுக்கு இல்லைன்னு சொல்லுவானே, தெரிஞ்சுதானே கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எவனும் முயற்சி பண்ணல. சென்ற ஆண்டு என்ன நடந்தது, மீளாது விழா ஊர்வலத்துக்கு அனுமதி கிடையாதா, சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு போயிருமா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அனுமதி. இது என்னையா, இது வளர்ச்சாடுபட்ட நாடா, ஜனநாயக நாடா, அல்லது பெரும்பான்மையோர் விரும்பியபடி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாடா சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நாங்க நாட்டுக்கு வரிசிருக்கிறையா, காவல்துறையினர் அறிந்திருக்கிற இந்த ஆடையில இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பைசா இல்லையா, அவர்கள் வாங்குகிற சம்பளத்துல நாங்க கொடுக்கிற வரிப்பணம் இல்லையா, முதலமைச்சர்ல இருந்து அத்தனை மந்திரிகளை அனுபவிக்கிற அந்த பொருளாதார செல்வத்துல எங்களுக்கு 20% பங்கு இல்லையா, எந்த எதற்காக எங்களை இரண்டாவது குடிமக்கள் நடத்துறீங்க, நாங்க என்ன தப்பு செய்யணும், என்ன குற்றம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். கேட்டா பாகிஸ்தான்காரா, என்னடா பாகிஸ்தான்கார, பாகிஸ்தான்காரன் எங்களை சொல்ற உங்களுக்கு தகுதி இருக்குதா, உன்னைய வேண்டாம் எங்களுக்கு சொல்ல முடியும். ஏன், நாங்க இந்த நாட்டுல பிறந்தோம், இந்த நாட்டிலிருந்து பாகிஸ்தானுக்கு போவதற்கு வாசல திறந்து வச்சிருந்தோம், போறவெல்லாம் போண்டோம் மாட்டோம்ட்ட, நாங்க பாகிஸ்தானுக்கு போனவனை சொல்லு பாகிஸ்தான்காரன்னு, பாகிஸ்தானுக்கு போடாண்டு எங்களை விரட்ட நேரத்திலையும் போகாதவன் நாங்க,
எங்களுக்கு வாசலை திறந்து விட்டு அப்போ நாங்க போகல முடியாதுட்டோம். எங்க நாடு எங்க மண், இங்கதான் பிறப்போம், இங்கதான் வளருவோம், இங்கதான் வாழ்வோம், இங்கதான் சாவோம் சொல்லி இங்கே இருந்திருக்கிறோம். எங்களுடைய தேசபக்தியை நிரூபிப்பதற்காக வைக்கப்பட்ட பரீட்சைகளை நாங்க சேரணும். என்ன பரீட்சை வச்சீங்க? பரீட்சை வச்சீங்க தேசபக்திக்காக உடைய ஒரு நாட்டை திறந்து விட்டு இங்க போறவெல்லாம் போங்கிறீங்க. முழுக்க முழுக்க முஸ்லீம் இருக்கிறாங்க, எங்களை எவன் அடிக்க மாட்டான், ஒதுக்க மாட்டான், எங்க மத வழிபாட்டுக்கு எந்த பாதிப்பு வராது, எங்க பள்ளிவாசல இடிக்க மாட்டான், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரி உறவுகளை நிறுத்த மாட்டான் அப்படி எல்லாம் ஆசை வார்த்தை காட்டப்பட்டு செழிப்பான பஞ்சாபுடைய இன்னொரு பகுதியா இருந்த செழிப்பான பகுதிக்கு எங்களை அழைச்சான். நீங்க வரட்டன நாங்க போக மாட்டோம். இவ்வளவு தெளிவாக நாங்கள் இந்த மண்ணின் மனிதர்கள் என்பத சந்தேகத்திற்கு இடமில்லாம நிரூபிச்சிருக்கோம். நம்மளை பாத்துட்டாங்க வேண்டாம். பாகிஸ்தானுக்கு நாங்க அன்னைக்கு போயிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கு சிந்திச்சு பாத்தியா? இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய வாசல் திறந்து இருக்கும் போது எங்களை போயிருந்தோம்னு சொன்னா அது ஒரு மிகப்பெருமாண்டமான நாடா வளர்ந்து போயிருக்கும். இந்தியாவுக்கு தேவையில்லாத தலைவலி உண்டாயிருக்கும். இந்தியா இன்றைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க இங்க தங்குறது காரணம், நாங்க அங்க போகாதது காரணம், நாங்க எதுக்கு எந்த ஆசை வார்த்தைக்கும் மயங்காம இருந்த ஒரு காரணம். இப்படி தியாகம் செய்த ஒரு சமுதாயத்திற்கு சந்தேகப்பாடு. இப்படி தியாகம் செய்த சமுதாயம் இரண்டாம் தர குடிமக்கள் சொன்னா இதை எதிர்த்து குரல் கொடுக்க கூடாதா, இதுக்காக போராடக்கூடாதா? அதனாலதான் வீதியில் வந்து உட்கார்ந்துருக்கோம். வீதியில் உட்கார தெரியாத ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து வீதியில் உட்கார வச்சிருக்கோம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியாக இன்னொன்று நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏனைய தங்கள் தான் நாங்கள் தான் தேசத்திற்கு விசுவாசமானவர்கள் என்று சொல்லக்கூடிய உயர் சாதியினருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அவர்களுக்கு ஒரு மாநிலத்தை பிரித்து கொடுத்து இந்த உயர் சாதி இல்லாமல் குடியரசு தனி நாடு இஷ்டப்படி ஆட்டமோடு என்று சொல்லி இருந்தால் ஒருத்தையும் நிஜமா இருந்திருக்க மாட்டான், அவ்வளவு போயிருப்பான். அப்ப எங்களுடைய தேசபக்தி பரீட்சை வைத்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேற எவனுடைய தேசபக்திக்கும் இப்படி ஒரு பரீட்சை நடக்கல, அவனுக்கு தேவை கிடையாது. எந்த ஜாதியா இருந்தா வருத்தப்படாம அவையில யாருக்கு இந்த பரீட்சை வச்சாங்களா? ஒவ்வொரு ஜாதிக்கும் தனியா மாநிலத்தை பிரித்து கொடுத்து உன் நாடு ஓடும் சொன்னாங்களா? சொன்ன பிறகுதான் அவருடைய தேசபக்தி உறுதியாகும். எங்களுக்கு சொன்னான், எங்களுக்கு வாசல திறந்தான், போறதற்கு வழி இருந்தது, போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு எவ்வளவுக்கு உரிமைகள் தலைவர்கள் வழங்கணும், இருக்கிற உரிமைகளா பறிக்கிறாங்க. ஒவ்வொரு உரிமையா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை ஒன்னு ரெண்டு சலுகைகள் இருக்குன்னு சொன்னா அதையும் பறிக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்ங்கிறதுக்காக வேண்டி கூடி கூடி பேசக்கூடிய நிலைமையை எங்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்மை தகவல்களே நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளே நியாய உணர்வோடு நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளே முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப குறைந்த அளவில் தான் பங்கெடுத்திருக்கு. சொல்றீர்கள் முஸ்லீம் தீவிரவாதியா போயிட்டான், வன்முறையில இறங்கிட்டான், எல்லா முஸ்லீமா முஸ்லீம் சமுதாயத்துல நாலு பேர் தீவிரவாதி இருப்பான், எல்லா சமுதாயத்தில் இருப்பான். இருந்த அவனப்படி அவன் நீ நடவடிக்கை எடு. ஒரு சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமா சந்தேகப்படுறது என்ன நியாயம்? சுசீல் சர்மா சாரி இருக்குது இந்தியாவுடைய இந்தியாவை ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான இளைஞர்களுடைய தலைவரா இருந்தவன் ராஜேஷ் கண்ணா டெல்லியில போட்டியிடும் போது அவனுக்காக தேர்தல் வேலையில மும்முரமா ஈடுபட்டவன் சுசீல் சர்மா. அவன் தந்தூரியை கொண்டே வச்சு அவன் ஒரு ரொம்ப உழவனுக்கு அடுப்புல வச்சு வச்சு கொண்டிருக்கான். இது வெடிகுண்ட விட பயங்கரமான போரணி, அருவாளரை வெட்டி கொள்றதை விட பயங்கரமான போரம், வெட்டிட்டு அடுப்புல வச்சு எரிச்சிருக்கான். யாரு? இளைஞர் காங்கிரசுடைய முக்கியமான பிரமுகர். இதற்காக வேண்டி காங்கிரஸ் அவ்வளவு விரைவில் சேர்த்தியா